சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 66வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிப்பு. சென்னையில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மலை உச்சியில் அரோகரா கோஷம் முழங்க மகாதீபம் ஏற்றம். ஏகன் அணைகளாக மாறும் தத்துவத்தை விளக்கும் தீபக் காட்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஓட்டுநர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில்களை இயக்க 1620 கோடி மதிப்பில் அதிநவீன சிக்னல் அமைக்க ஒப்பந்தம். இட்டாச்சி நிறுவனத்துடன் மெட்ரோ நிர்வாகம் ஒப்பந்தம். சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் டிசம்பர் 9ஆம் தேதி அதிகான மழை பெய்ய வாய்ப்பு. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக உருவாகும். டிசம்பர் 10ஆம் தேதி வரை தமிழக புதுவையில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பயங்கரவாதத்திற்கு நிதி கிடைப்பதை தடுக்க முன்னுரிமை அளிக்க வேண்டும். மத்திய ஆசிய நாடுகளின் மாநாட்டில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வலியுறுத்தல். பாஜகவில் இருந்து விலகுவதாக திருச்சி சூர்யா சிவா அறிவிப்பு. மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் மாற்றப்பட வேண்டும் என ட்விட்டரில் பதிவு. கல்வி நிறுவனங்களுக்கு நேரில் சென்று படித்தவர்களை ஆசிரியராக நியமிக்க வேண்டும். ஆசிரியர் நியமன நடைமுறையை 3 மாதங்களில் மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.